ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு பொதுவான விழிப்புணர்வு பதிவு இது. நமது நோக்கம் எப்போதும் எங்கேயும் மகிழ்ந்திருக்க வேண்டும், உற்சாகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலுக்கும் அதனுடைய வெற்றி தோல்விக்கு நாம் தான் முழு பொறுப்பு என்பதை நாம் என்றாவது உணர்ந்திருக்கின்றோமா? வெற்றி வந்தால் கூத்தாடுவதும், தோல்வி வந்தால் தோண்டு போவதும், அந்த தோல்வி துன்பங்களுக்கு பிறரை குறை சொல்வதும் காலங்காலமாக நம்மிடமே இருந்து வருகிறது. நாம் என்றைக்காவது நம்மை பற்றி முழுதாக உணர்ந்திருக்கின்றோமா? நாம் யார்? நாம் யார் என்றால் நம்முடைய உடல் நலம், மனநலம் எவ்வாறு என்பதை நாம் என்றாவது உணர்ந்திருக்கின்றோமா? நம் உடல் நலம், அடுத்து அதற்கு என்ன உணவுகள் சாப்பிடுகிறோம், அதனால் என்னென்ன பாதிப்பு ஏற்படுகிறது, மனநலம் என்பது நம் மனதில் என்னென்ன எண்ணங்கள்லாம் தோன்றுகிறது, அதாவது நம்ம விருப்பங்கள், ஆசைகள், பொறாமை உணர்வு, கோபம், பயம், அகம்பாவம், ஆணவம், இப்படி நம்மை எந்த உணர்வுகள் நம்மை ஆட்கொள்கிறது என்பதை நாம் என்றாவது உணர்ந்திருக்கின்றோமா? நம்மை ஆட்கொள்ளக்கூடிய ஆசை, நம் தேவைகளுக்காக ஆசைப்படுவது வந்து அது இயல்பானது, இயற்கையானது. ஆனால் அது பேராசையாகும்போது, பேராசை என்பது என்ன? நம் சக்திக்கு மீறி ஆசைப்படுவது, இல்லாததை இருக்கு என்று நினைத்து ஆசைப்படுவது, அதுதான் பேராசை எனப்படும். தனக்கு கிடைக்காதது இன்னொரு ஆள் அனுபவிக்கும்போது அதை பார்த்து வயிறெறிவது பொறாமை. கோபம் என்பது அது நியாயமான காரணங்களுக்காக நம் சுதந்திரம், நம் விருப்பு வெறுப்புகள், நம் விருப்பங்கள் மறுக்கப்படும் பொழுது, உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய கோபம் நியாயமானது. ஆனால் எதற்கெடுத்தாலும் நம் தப்பு தவறுகளை மறைக்க, பிறரை ஆக்கிரமிக்க, அபகரிக்க ஏற்படக்கூடிய கோபம் எல்லாம் அது எந்த வகையில் நியாயமாகும்? அதேபோல் அகம்பாவம், ஆணவம், இந்த மாதிரி குணங்களும் நம்மை வாழ வைக்க விடாமல் நம் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய காரணங்களாகும். உலகத்தில் ஏகப்பட்ட மதங்கள், கடவுள்கள், அவற்றில் நிறைய உண்மைத்தன்மைகள் இருக்கின்றன. ஆனால் அந்த உண்மைத்தன்மைகள் நாம் என்றாவது உணர்ந்திருக்கின்றோமா? ஒவ்வொரு மதத்தின் வழிபாட்டுக்கு பின்னும் ஒரு ஆழ்ந்த உண்மைகள் இருக்கின்றன. ஆனால் அந்த உண்மைகளை எதுவுமே நாம் உணராமல், என் கடவுள் பெரியது, உன் கடவுள் சிறியது என்று சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய யுத்தங்களுக்கு, போர்களுக்கு காரணமே இந்த உண்மை உணராத தன்மைதான். மனிதர்களை மனிதனாக வாழ வைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவை மதங்களாகும். வழிபாட்டுக்கு பின்னே ஆழ்ந்த, ஆழமான சில பல உண்மைகள் இருக்கின்றன. அதை எல்லோரும் உணர்ந்து தெளிந்துவிட்டால் உலகத்தில் தீவிரவாதமே இருக்க வாய்ப்பே இல்லை. தேசம், இனம் என்ற பிரிவினைக்கு அப்பாற்பட்டு மனிதம் என்ற ஒன்று மட்டுமே தலைதூக்கி நிற்கும். நாம் இப்போ ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம். அந்த வீடு கட்டுறோம்னா அதில் நமக்கு என்ன தேவை? அடிப்படை பாதுகாப்பு. அந்த இடத்துல இருந்தால் நமக்கு நல்ல காற்றோட்டம் இருக்குமா, குடித நீர் வசதி இருக்குமா, போக்குவரத்து வசதி இருக்குமா என்பதை ஆராய்ந்து தெளிந்த பின் தான் அந்த வீட்டில் குடியேறணும். ஒரு அன்பர் வீடு கொஞ்சம்
குறைந்த விலையில் கிடைத்து விட்டது என்பதற்காக ஒவ்வொரு இடத்தில் வீடு வாங்கி குடியிருக்கிறார். மழைக்காலத்தில் வாங்கியிருக்கிறார். நல்ல நீராதாரம் அவருக்கு அப்போது இருந்தது. இந்த மே ஜூன் ஆரம்பித்த உடனே அந்த போர்வெல் ட்ரை ஆகிடுச்சு. காரணம், அந்த பகுதி எப்படின்னா மழைக்காலத்தில் மட்டும் நல்லா தண்ணி இருக்கும், நீர்மட்டம் மேலே இருக்கும். கோடைக்காலம் ஆரம்பித்த பிறகு நீர்மட்டம் கீழே போயிடும். அதுக்கு கீழே கடினப்பாறை, 20-25 கீழே கடினப்பாறை. நீர்மட்டம் 35-40 போன பிறகு அங்கே தண்ணீர் வளம் இருக்காது. இதையெல்லாம் அவர் அறிந்து தெளிந்த பின் அந்த வீடு வாங்கலை. குறைந்த விலைக்கு வீடு கிடைக்கிறது, போக்குவரத்து வசதி இருக்கிறது என்ற காரணத்தினால் மட்டும் அதை வாங்கிவிட்டார். ஸோ நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரங்களுக்கு நாமே காரணமாக இருக்கிறோம். அதேபோல் விவசாயம் பண்ண ஆசைப்படுகிறோம். அந்த விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தின், அந்த மண்ணின் வளம் முதலில் நீங்கள் அறிந்துள்ளீர்களா? அந்த மண்ணில் எத்தகைய தாவரங்கள் வளரும், எத்தகைய மரங்கள் வளரும் என்பதை அறிந்து தெளிந்து விவசாயம் செய்கிறீர்களா என்பதை முதலில் நீங்கள் உணர வேண்டும். அடுத்து நீர்வளம், அந்த நிலத்தில் நிலத்தடி நீர் வளம் எவ்வளோ இருக்குது, அது முக்கியமாக கோடை காலத்தில் எவ்வளோ இருக்குது, அந்த கோடைக்கால இருப்பு நிலத்தடி நீர் வளத்தை வச்சு நம்ம எத்தகைய விவசாயம் பண்ண முடியும் என்பதை அறிந்து தெளிந்துள்ளீர்களா? அதை அறிந்து தெளிந்து விவசாயம் பண்ணுகிறீர்களா என்றால் நிச்சயமாக இல்லை. நல்ல விவரம் தெரிஞ்சவங்க, படித்தவங்க, படிக்காமலும் சில விவரம் தெரிஞ்சவங்க நிலம் வாங்குவதற்கு முன்பாகவே நிலத்தடி நீர் வளம் பற்றி அறிய ஆவல் கொள்கின்றார்கள். மண்ணின் வளம் பற்றி தெரிந்து கொள்ள ஆவல் கொள்கின்றார்கள். மண்ணின் வளம் மிகவும் முக்கியம் விவசாயத்துக்கு, அதுபோல் நிலத்தடி நீர் வளம் மிக மிக முக்கியம். அதற்கு அப்புறம்தான் போக்குவரத்து வசதி, பாதுகாப்பு போன்ற இது போன்ற காரணங்கள் வருகின்றன. இப்போ மூலக்கரைப்பட்டி பக்கத்தில் குந்தங்குளத்தில் ஒரு இடத்துல ஒரு அன்பர் 17 ஏக்கர் வாங்கினார். எந்த போர்வலும் போடல, கிணறும் இல்லை. அந்த முதலே அவர் வந்து அந்த நிலத்தின் மண்ணின் தன்மை அறிய ஆவல் அவர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கார். இவ்வளோதான் மண் வளம் இருக்குது, ஸோ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு. மறுபடி எந்த போர்வல் எதுவும் போட்டு பார்க்காமலேயே நிலத்தடி நீர் வளம் அறியணும் ஜியாலஜிஸ்ட் வச்சு அப்படின்னு சொல்லி என்ன ஆராய்ச்சிக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்தார். அவருக்கு 2 இடம் நல்ல இடம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 2 நீராதாரத்தை வச்சே அவர் அநேகமாக அந்த 17 ஏக்கர் இடத்த விவசாயம் பண்ண முடியும். வேறு எந்த 2-3 போர் போட்டு 4-5 போர் போட்டு போர்வல் போட்டு ஃபெயிலியர் ஆகி என்கிட்ட வராமலேயே அந்த பணத்தை அவருக்கு மிச்சமாகி விட்டது. என்ன நிம்மதியாக அவர் நிலத்தடி நீர், அந்த நிலத்தடி மண் வளத்தை பண்படுத்தின பிறகு நிலத்தடி நீர் வளம் அவருக்கு எவ்வளோ இருக்குது என்பதை அவரை உணர்ந்து விட்டார். அதை பயன்படுத்தி கொண்டு அவர் விவசாயம் பண்ண ஆரம்பிப்பார். பலர், அதாவது 90-95% பல போர்வல்கள், பொள்ளாச்சி பக்கம் ஒரு அன்பர் 25 போருக்கு மேலே போட்டு அதுக்கு பிறகு என்ன வரவழைச்சார். ஒரு 5 சென்ற இடத்துல கூட 3 போர் போட்டு ஃபெயிலியர் ஆன பிறகு என்ன வர சொல்லியிருக்காங்க. இப்படி கணக்கற்ற போர்வல் போட்டு அது ஃபெயிலியர் ஆன பிறகு தான் வேறு வழி இல்லாமல் நம்மகிட்ட வராங்க. இதை நீங்கள் ஆரம்பத்திலேயே தவிர்க்கலாம். நிலம் வாங்குவதற்கு முன் அல்லது நிலம் வாங்கியிருந்தாலுமே போர்வல் கிணறு போடுவதற்கு முன், இருக்கிற கிணறு போர்வல் இருந்த நிலத்தில் பற்றாக்குறையால் திரும்ப எனதானம் என்று கண்ட மாதிரி போர்வல் போடாமல் உள்ளது உள்ளபடி உணர்ந்து, அதாவது எந்த இடத்திலையும் எந்த விஷயத்திலையும் நாம் உள்ளது உள்ளபடி உணர்ந்து செயல்படாமல் போவது தான் நமக்கு மிகவும் கஷ்டத்தை நஷ்டத்தை கொடுக்கிறது. எந்த விஷயமாக இருக்கட்டும், அது எந்த பொருளாக வாங்குறதா சரி, அதனுடைய உண்மைத்தன்மை, அந்த உள்ளது உள்ளபடியான உண்மைத்தன்மையை உணர்ந்து செயல்பட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பில்லை. நன்றி, வணக்கம்.